हेलो फ्रेंड्स इन्नैक्कु नम्ब वीडियो पाक्कप् पोरोम्ना फोटोशॉप्ल ईसिया तमिल फॉन्ट एप्पडी टाइप पण्णुरदुन्नु पाक्कप् पोरोम् वांगा वीडियोक्कुल्ल पोलाम् फर्स्ट गूगल ओपन पण्णिक्कोंगा ओपन पण्णिट्टु अदुल अलगी सॉफ्टवेयर अप्पडिनु टाइप पण्णि एंटर पण्णुंगा फर्स्ट्ल एडुत्तवोने ओरु लिंक वरुम् अंद लिंक क्लिक पण्णिक्कोंगा इदुल विंडोसुक्कु आंड्राय्डुक्कु मैक्कु एल्लात्तुक्कुमे अंद सॉफ्टवेयर इरुक्कुम् नम्ब विंडोसुल तान् यूस पण्ण पोरोम् अदनाल विंडोसुक्कु डाउनलोड प्रेस पण्णिक्कोंगा ओके इप्पो डाउनलोड कुडुत्ताच्चु अवलोदान डाउनलोड आयिडुम इप्पो डाउनलोड आन उडने इंस्टॉल पण्णिक्कोंगे सेंदमिल फॉन्ट अप्पडिनु सोल्लिट्टु टाइप पण्णि अदैयुम डाउनलोड पण्णिक्कोंगे अदुल ओरु उंगलुक्कु पिडिच्च मादिरि इरुक्क फॉन्ट एल्लामे डाउनलोड पण्णिक्कोंगे नान ओरु ऑलरेडी इंस्टॉल पण्णि वच्चिरुक्केन जस्ट उंगलुक्कु काट्टुरदुक्काग पण्रेन सेंदमिल फॉन्ट अप्पडिनु सोल्लिट्टु डाउनलोड कोडुंगे अदुल फर्स्ट लिंक क्लिक पण्णुंगे अदे मादिरि इप्पो अदुक्कुल्ल नरैय फॉन्ट वरुम उंगलुक्कु एंद फॉन्ट डिज़ाइन पिडिच्चिरुक्को अदक्केत्त मादिरि डाउनलोड पण्णिक्कोंगे இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க ஓகே இப்போ வந்து போட்டோஷாப் குள்ள போய்ட்டு நம்ம எப்படி டைப் பண்றதுன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்டோஷாப் குள்ள போய்டுங்க ஒரு எம்டி ஷீட் ஒன்னு ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி பாருங்க இப்போ நான் அந்த அழகி சாஃப்ட்வேர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி டைப் பண்றேன் நம்ம இன்ஸ்டால் பண்ண செந்தமிழ் ஃபான்ட் எல்லாமே நம்ம போட்டோஷாப் குள்ள வந்திருக்கும் அதுல ஏதாவது ஒரு ஃபான்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த ஷீட்ல வச்சு டைப் பண்ணி பாருங்க நம்ம டங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வராது நீங்க வந்து இப்போ அந்த அழகி சாஃப்ட்வேர் அத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது ஓபன் கொடுங்க ஓபன் கொடுத்துட்டு அதுக்குள்ள போயிடு நம்ம தமிழுக்கு என்ன அங்க ஷார்ட்கட் இருக்குன்றத பாத்துங்க கிளியரா பாத்துங்க இப்போ எனக்கு வந்து alt f10 அதுல இருக்கு நான் alt f10 பிரஸ் பண்ணிட்டேனா இப்போ அந்த கீ வர்க் ஆயிடும் ஓகே இப்போ நான் அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துட்டேன் பார்த்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ண கூடாது இது சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன்லேயே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் அந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் இப்போ அந்த ஆல்ட் எஃப் டென்னை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் டங்கிலீஷ்லேயே டைப் பண்ணால் போதும் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே தமிழில் மாறி வந்துடும் உங்களுக்கு